வணக்கம். உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர் ஆறுகளை பற்றி? நம்ம ஊரில், அதாவது நம்ம ஊர்னால் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்லி, இத்தனை ஆற்றுலேயும் தண்ணி ஓடிச்சு அப்படின்னா நமக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது. ஆனால் இத்தனை ஆற்றுலையும் தண்ணி வந்து ஓடாமல் இருக்கிறதுனால தான் தண்ணி பஞ்சம் இருக்குது. அந்த ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிறது பாருங்கள், மாவட்டங்கள் வாரியாக மாவட்டங்களில் கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா தென்பெண்ணை, அதுக்கப்புறம் வந்து கெடிலம் அப்படிங்கிற ஆறு, விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோம்பி, காஞ்சிபுரத்தில் அடையாறு, செய்யாறு, பாலாறு, திருவண்ணாமலையில் தென்பெண்ணை, செய்யாறு, திருவள்ளூரில் கூவம், கொடுதலையாறு, ஆரணியாறு, கரூரில் அமராவதி, திருச்சியில் காவிரி, கொள்ளிடம், பெரம்பலூரில் கொள்ளிடம், தஞ்சாவூரில் வெட்டாறு, வெண்ணாறு, கொள்ளிடம், காவிரி, சிவகங்கையில் வைகையாறு, திருவாரூரில் பாமணி ஆறு, குடமுகி குட்டி, குடமுகி அது குடமுருட்டி, குடமுருட்டியாறு, பாமணி ஆறு, குடமுருட்டியாறு, நாகப்பட்டினத்தில் வெண்ணாறு, காவிரி, தூத்துக்குடியில் ஜம்பு நதி, மணிகுத்தாறு, தாமிரபரணி, தேனியில் வைகையாறு, கோயம்புத்தூரில் சிறுவாணி, அமராவதி, திருநெல்வேலியில் தாமிரபரணி, மதுரையில் பெரியாறு, வைகையாறு, திண்டுக்கல்லில் பரப்பலாறு, வரதம்மா நதி, மருதா நதி, கன்னியாகுமரியில் கோதையாறு, பரளியாறு, பழையாறு, ராமநாதபுரத்தில் குண்டாறு, வைகை, தருமபுரியில் தொப்பையாறு, தென்பெண்ணை, காவிரி, சேலமில் வசிட்டா நதி, காவிரி, விருதுநகரில் கௌசிகாறு, வைப்பாறு, குண்டாறு, அர்ஜுனாறு, நாமக்கல்லில் உப்பாறு, நெய்யடு, காவிரி, ஈரோட்டில் பவானி, காவிரி. இப்படி எல்லா பக்கமும் ஆறுகள் வந்து நிறைய ஆறு ஓடுது. அதில் ஒரு சில ஆறுகள் மட்டும் தொடர்ந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி ஓடும். ஏன்னா ஆறுனாலே அப்படி தான், ஓடு பாதையில் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் கனெக்ஷன் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த இதில் காவிரி வந்து அதிகமாக வந்து கனெக்ஷன்லாம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் காவிரியை மட்டுமே பார்த்துக்கிறீங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் எங்கே போச்சு, அந்த ஆறுகளிலிருந்து நீர் ஓடையெல்லாம் ஏன் வரலை, எதனால் நீர் ஓட்டம் வந்து அதில் எல்லாம் குறைஞ்சிது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை எப்படி அழிஞ்சுதுன்னு தெரிஞ்சிடும். அதை அழிஞ்சதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். இதை மக்கள் மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் எல்லாருமே சேர்ந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் அப்படிங்கிறது உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடியது. அதனால் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் உங்கள் பேர குழந்தைகளுக்காக இந்த ஆற்றை பாதுகாத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ தான் கோடி சம்பாரித்து வச்சாலும் உங்கள் பேர குழந்தைகளுக்கு அது நிச்சயமாக உபயோகப்படாது, சீக்கிரமாக கலைஞ்சிரும். அதனால் ஆனால் இயற்கையை சேமித்து வச்சிங்கன்னா அவங்ககிட்ட காசு இல்லாட்டினா கூட இயற்கையை வச்சு திரும்ப அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வறுமையில் வாடக்கூடிய மக்களை விட கொடூரமான பின்னணிகளுக்கு ஆளாக போகிறது யாருன்னா, யார் பணம் படைத்து எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தில் இருந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய பேர குழந்தைகள் தான் நரகத்தில் வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட போகிறாங்க. ஏன்னா வறுமையை வாடுறவனுக்கு அதிலே இருந்து பழகியிருக்கோம், அதனால் அவன் வந்து அப்படியே வாங்கிடுவான். ஆனால் சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி நல்ல வசதியாக வாழ்ந்தவங்களுக்கு நரகத்தில் வாழ்ந்தாங்கன்னா மிக கொடூரமாக இருக்கும். அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்காக இது போன்ற இயற்கையை பாதுகாத்து வைங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.